வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுகசா பேசுகிறேன். நீ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நமக்கு ஒரு வித குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் போலத்துக்கு. அந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுலேயே நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க போலத்துக்கு. இது என்ன காரணம்னா, நம்ம எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் போடும்பொழுது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி, எக்ஸாம் போட்ட பிறகு நம்ம 2-3 மாதம் படிச்சுட்டு இருப்போம், அப்பயாச்சும் நம்ம அதை பெருசாக சிந்தனையாக இருப்போமா எடுத்துருப்போமா அப்படின்னா அப்பயும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு பெரிய திங்கிங் கூட நம்ம போய் எக்ஸாம் எழுதுறோமா அப்படின்னாலும் பெருசாக இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நமக்கு அந்த சிந்தனை எங்கேருந்து போகிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது, எக்ஸாம் எழுதின பிறகு நம்ம எத்தனை யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கே தெரியும், செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடும், பேக்கில் வச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் நம்ம அதை செல்ஃபோனை எடுத்து ஆன் பண்ணால் போதும், உடனே ஃபோனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சால் தெரியாது, யாருன்னே தெரியாது, உடனே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு முதல் கேள்வி, யாருன்னு தெரியாது, ஃபோன் பண்ணுவாங்க, நண்பராகவும் இருக்கலாம், எக்ஸாம் எப்போ எழுதுனேன், நல்லா இருந்துச்சா, எழுதினியா, நீ எப்படி எழுதுனேன் அப்படின் ஒரு கேட்பார். அதை பேசி முடிச்சுட்டு ஃபோனை இருக்கிறதுக்குள்ள திருப்பி அடுத்த ஒருத்தர் பேசுவார், என்னப்பா எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்தது, கொஸ்டின் பேப்பரு ரொம்ப ஈஸியாகாமல் எழுதியதான் சூப்பராக எழுதியிருக்கலாம், நான் எழுதலை, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், நான் எழுதலை, ஆனால் ரொம்ப ஈஸியாகாமல் கண்டிப்பாக 170-175 அடிச்சிடலாம் போலத்துக்குப்பா, சூப்பரான கேள்வி போலத்துக்கு அப்படின்னு போன வைப்பார். இன்னொருத்தர் அதிகமாக இருப்பார், என்னப்பா கொஸ்டின் பேப்பரு பாதி எங்கே இருக்குன்னே தெரியலையாமே, யார் எடுத்ததுன்னே தெரில, நீ எப்படி எழுதிருப்பேன்னு எனக்கு தெரில, எப்படி எழுதி பாரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் ஃபோன் பண்ணாலும் சரி, ஃபோன் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு சில கமெண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்படி இருக்கே கொஸ்டின் பேப்பர், அப்படி இருக்கே கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க பொண்ணுங்கன்னா பாவம், அவங்களுடைய நிலம இருக்க ரொம்ப மோசங்க. அது பசங்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க உடனே, என்னடா பாஸ் பண்ணிருவியா, அப்பா கேட்பார், எழுதிக்கிறேன்ப்பா என்ன மார்க்கும் ரிசல்ட்டு, இப்போ நல்லா எழுதிக்கிறேன்ப்பா, ஆனால் ரிசல்ட் வந்தால் தான்ப்பா தெரியும் அப்படின்னு. உடனே அப்பா கோவம் வந்துடும், ரிசல்ட் வந்தால் தான் தெரியுமா, அப்போ நீ ஒழுங்காக எழுதலை, எனக்கு தெரிந்த உன்னை பற்றி, எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படின்பா. பையன் சொல்லுவான், இல்லைப்பா நல்லா எழுதிக்கிறேன்ப்பா, ரிசல்ட்டு வரும்ப்பா, ஆனால் அதில் வந்து இந்த கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கட் ஆஃப் மார்க்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவார் அப்பா, கோவப்படுவார். ஆமாடா, எப்போ தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன், வெளியே போயிட்டு இருப்பேன், நைட்டில் எப்போ வருவேன், கேட்டால் படிக்கிறேன்ப்பேன், இப்போ கேள்வி கேட்டால் இப்படி, உன்னை நம்பி நான் படிக்க வச்சேன் பாடுறா, என்ன சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி வறுத்தெடுப்பார். சரி, இது பசங்க, பாவம் பொண்ணுங்க நிலமை அதுக்கு மேலே பாவமாக இருக்கும். ஏன்னா நிறைய வீட்டில் தெரியும், உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்களை கொண்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அப்பாவை கொண்டு விட்டுட்டு வருவார், திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவரே வருவார், பாப்பார் பொண்ணை, என்னம்மா எப்படி எக்ஸாம் எழுதுனேன், ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் எப்படி அப்படிம்பார். பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, நல்லா தான்ப்பா எழுதியிருக்கிறேன், ரிசல்ட் வரணும்ப்பா, நல்லா எழுதிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. உடனே இவர் அவர் மூஞ்சை பார்த்துட்டு, நீ சொல்கிறத பார்த்தாலே தெரியுது என்ன எழுதிருப்பேன், எனக்கு தெரியாதா, தெரியும் தெரியும், அப்பயே சொன்னாங்க எல்லோரும் வீட்டிலலாம், பொண்ணை படிக்கப்பா படிக்கப்பான்னு சொன்னால் கேட்குறேன், நான் எங்கே சொன்னால் கேட்குறேன், உன்னால் கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கணும் அடுத்த வீட்டுக்கு, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இதை கேட்கும் பொழுது அது மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், அந்த அந்த எண்ணத்தை எப்படி உள்வாங்கி எப்படி வச்சுக்கிறது, ரெண்டாவது அவங்க பேசின விஷயத்தை எப்படி அதை அவுட்புட் எப்படி வெளியே கொண்டு போய் சொல்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே பாவம் அவங்களால் என்ன பண்ணுறனே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் பல தேவையில்லாத சில விபரீதங்களில் அல்லது விபரீத முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு கூட போயிடுறாங்க. ஒரு சில பேர் பேசும் பொழுது, என்ன சார் வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, வீட்டில் சொன்னாலும் அப்பா அம்மா தெரிஞ்சுக்க மாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அம்மாவும் திட்டே இருக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, எப்படி வாழ்கிறதா வேணாமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாருக்கு தான் கஷ்டம்ல, யாருக்கு தான் துன்பம் கிடையாது, எல்லாத்துக்கும் தான் இருக்கு. முதல்ல நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கறது கூட வீட்டில் ஆள் இல்லைங்க சார், அவ்வளோ ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அதே ரொம்ப வேதனையாக இருக்கு. எனக்கு நம்பிக்கையாக சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லைங்க, நீ நல்லா எக்ஸாம் எழுதியிருப்ப எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே,
கவலைப்படாத ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்றதுக்குள்ள வீட்டில் ஆளலைங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஒரு சில நேரத்தில் அவமானமாக ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அதை எப்படி சொல்கிறேனே தெரியல. அப்போ நமக்கு என்ன தோணுது மனசில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நாம் இன்னும் இந்த உலகத்தில் வாழணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு போயிடுது. தயவுசெய்து அந்த எண்ணத்தை விடுங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அதனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கும் தான் பிரச்சனை இருக்குது. பார்த்தா எப்படி தெரியுதுங்க எனக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கா? உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் கூட, ஏன்னா பிரச்சனை இருந்தால் தாங்க அவன் மனுஷன். அப்புறம் என்னங்க, முதல்ல நீங்கள் நீங்களாக இருங்க. முதல் உங்களை பற்றி உங்களுக்கு தாங்க தெரியும், எனக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியுமா, வீட்டுங்களுக்கு தெரியுமா, தெரியாது. காந்தி சொல்லுவாருங்க அடிக்கடி, டூ ஆர் டை டூ ஆர் டைன்னு. அது அவருடைய காலத்தில் அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருந்தது, பொருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அது பொருந்துமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம்தான். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குது, அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை, அதை பற்றி குறையும் சொல்லலை. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற சூழல், போட்டிகள் நிறையா இருக்கிறனால நம்ம அந்த வார்த்தை டூ ஆர் டைன்னு சொல்ல முடியாது. ஐ டூ, ஐ எம் டூயிங், ஐ வில் டூ, இது தாங்க. ஒன் பை ஒன்னாக ஒன்று என்னால் முடியும், படிக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன், நாளைக்கும் படிப்பேன் அப்படிங்கிறது போனேன். கண்டிப்பாக ஒரு தடவை என்ன பண்ணலாம், பாஸ் பண்ண முடியுங்க. பாஸ் பண்ணாமலும் இல்லை கிடையாது, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன விதைக்குள்ள தான் ஒரு ஆழமரமே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள முதல்ல இருக்கணுங்க. அதனால் ப்ளீஸ், தவறான எண்ணத்தை, தேவையில்லாத எண்ணங்களை இந்த மனசுலேருந்து தயவுசெய்து தூக்கி வெளியே போட்டுருங்க. அதுவே உங்களை என்ன பண்ணிட்டே இருக்கும், அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி உங்களை தட்டி 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 உங்களை உட்காரச்சிட்டே இருக்கும். அந்த தேவையில்லாத விஷயத்தை மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா உங்களை கை தூக்கி விட ஒரு கை இருக்குன்னா அது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தாங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி.